தமிழக மக்களை மட்டுமின்றி அரசு ஊழியர்களையும் வாட்டி வதைக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். முதல்வர் தனிப்பிரிவிலேயே 25க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள். முதல்வர் தனிப்பிரிவில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமைக்கு ஆளாகி இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அனைத்து அரசு ஊழியர் சங்கங்களையும் அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுடன் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். விடியாதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பணிச்சுமையால் பரிதவிக்கும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு ஊழியர்கள். 65க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தால் திருவள்ளூருக்கு அனுப்ப வேண்டிய மனுக்கள் திருவண்ணாமலைக்குத்தானே போய் சேரும் என மக்கள் விமர்சனம். கோடை வெப்பம் எதிரொலியாக பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு. ஜூன் 6க்கு பதில் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு. அதிமுக 2 கோடி தொண்டர்களால் உருவான ஆலமரம், அதனை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பதிலடி. நீங்கள் எங்களை அழிக்க நினைத்தால், அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்களே தவிர, அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் முன்பை விட மிக வலிமையாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே விஸ்வரூபம் எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்களை அழிக்க நினைத்தால், அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்களே தவிர, அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் முன்பை விட மிக வலிமையாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே விஸ்வரூபம் எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் விடிய அரசின் பொம்மை முதல்வர் வீட்டருகே மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. சிறந்த ஆட்சியை வழங்குகிறோம் என கூறும் மின்துறையின் லட்சணம் எதுதானா என மக்கள் கேள்வி. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. விடிய ஆட்சியின் அவலத்தால் தொடரும் மின்வெட்டு பிரச்சினை. பல மாவட்டங்களில் நேற்றிரவு ஏற்பட்ட மின்வெட்டால் இருளில் மூழ்கிய தமிழ்நாடு. மின்தடையில்லா மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பச்சை பொய் கூறி விளம்பரம் செய்யும் விடியாதிமுக அரசு. விடிய ஆட்சியில் போதை ஆசாமிகளின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. போலீசாரையே தாக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாகும் அவலம். தேனி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு அருகே கஞ்சா விற்பனை அமோகம். இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க ஊரே திரண்டு வந்து புகார். தேனியில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்கும் கும்பலுடன் போலீசார் கூட்டு வைத்துள்ளதாக ஊர் மக்கள் குற்றச்சாட்டு. போலீசுக்கு ரகசியமாக தகவல் கொடுப்பவர்களை கஞ்சா வியாபாரிகள் தேடி வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துவதாக பகீர் புகார். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரம். பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், கேச விநாயகம் உள்ளிட்டோர் ஆஜராகாமல் வேறொரு தேதியில் ஆஜராவதாக வழக்கறிஞர்கள் மூலம் தகவல். பல்லடம் அருகே எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற 3 பேரில் சிறுமி உயிரிழந்த பரிதாபம். கடன் வாங்கி கொடுத்த பணத்தை ஆன்லைன் கும்பல் மோசடி செய்ததால் விபரீத முடிவு. திருப்பத்தூர் திமுக எம்எல்ஏ நல்லத்தம்பியால் உயிருக்கு ஆபத்து. கோயில் அரங்காவலர் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. நல்லத்தம்பி எம்எல்ஏ வந்து ஒரு வாரமா வந்து என்ன மிரட்டுறாரு, வீட்டுகளுக்கெல்லாம் ஆள் அனுப்புறாரு, ராஜினாமா கடிதம் வந்து எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாரு. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என் மனைவி நான் எனக்கு என் மனைவி என் பிள்ளைங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்களை வச்சுன்னு இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு இல்லை, என் உயிருக்கு எதனா ஆச்சுனாக்கா அது நல்லத்தம்பி எம்எல்ஏ தான் முழுக்க சாரும்.
கோவை மேட்டுப்பாளையத்தில் இளைஞர் மீது காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் கொடூர தாக்குதல். நகராட்சியின் தூய்மை பணி குறித்து இளைஞர் புகார் அளித்ததால் குடும்பத்தினருடன் சென்று தாக்கி அராஜகம். கூட்டுறவு கடன் சங்க செயலாளரிடம் மாமூல் கேட்டு மிரட்டிய விசிக நிர்வாகி. திமுக உடன்பிறப்புகளுக்கே டஃப் கொடுக்கும் விசிகவினர். விருத்தாச்சலத்தில் நன்றாக இருந்த சாலையை சேதப்படுத்திய திமுக உடன்பிறப்புகள். அமைச்சர்களை வரவேற்கிறோம் என்ற பெயரில் சாலையில் இருபுறமும் திமுக கொடி கம்பங்களை நட்டு அட்ராசிட்டி. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்குள் ஜாலியாக சுற்றி திரியும் தெரு நாய்கள். நாய்க்கடிக்கு மருத்துவம் பார்க்க மருத்துவமனைக்கு வந்தால் அங்கேயும் நாய் தொல்லையா என நோயாளிகள் புலம்பல். சென்னை மாதவரத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட தாய்ப்பால் விற்பனை கடை கண்டுபிடிப்பு. தாய்மார்கள் நன்கொடையாக கொடுத்த தாய்ப்பாலை பதப்படுத்தி ஆன்லைனில் விற்று வந்தது அம்பலம். தமிழ்நாட்டில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு வினாத்தாள் திருத்தியதில் குளறுபடி அம்பலம். மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பித்த போது தமிழில் 88 மதிப்பெண்கள் வாங்கிய மாணவனுக்கு 58 மதிப்பெண் போட்டது தெரிய வந்தது. பிளஸ் டூ மதிப்பெண் குளறுபடியால் தேர்வு எழுதிய மாணவர்கள் கலக்கம். எத்தனை மாணவர்களின் மதிப்பெண்களில் குளறுபடி நடந்திருக்குமோ என கல்வியாளர்கள் கேள்வி. கன்னியாகுமரியில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்ற கும்பல். விடிய ஆட்சியில் கும்மிடிப்பூண்டி முதல் கன்னியாகுமரி வரை கஞ்சா புழக்கம் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கல்லூரி மாணவனிடம் கஞ்சா விற்ற இருவர் கைது. விடிய ஆட்சியில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்கப்படுவதாக கேள்விக்குறியாகும் மாணவர்களின் எதிர்காலம். கோவை சூலூர் பகுதியில் 1 கிலோ 300 கிராம் கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல். விடிய ஆட்சியில் தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை கொடிகட்டி பறப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரகண்ட நல்லூர் அருகே 2 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல். விடிய ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அருகே பாதாள சாக்கடை குழாய் பதிக்கும் பணியின் போது விபத்து. முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததால் மண் சரிந்து புதைந்த கூலி தொழிலாளி நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்பு. சினிமா பாணியில் மலக்குடலில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் சிக்கியது. திருச்சி விமான நிலையத்தில் பிடிபட்ட நபரிடம் சுங்கத்துறையினர் விசாரணை. வெளிநாடு சென்று வர இலவச விமான டிக்கெட் என்ற ஆசை வார்த்தைகளுக்கு ஏமாந்து சிறையில் கம்பி என்னும் அப்பாவிகள். வெளிநாடு சென்று வருபவர்களை அவர்களுக்கே தெரியாமல் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தியது அம்பலம். வீராணம் ஏரி தண்ணீரை பாசனத்திற்கு வழங்காமல் விவசாயிகளை வஞ்சிக்கும் விடிய அரசு. சென்னையின் குடிநீருக்காக அனுப்பும் பரிசோதனை முயற்சியால் விவசாயிகள் அதிருப்தி. உதகையில் உற்சாகமாக நடந்த படகு போட்டி. ஆர்வமுடன் கலந்து கொண்ட சுற்றுலா பயணிகள். தலைநகர் டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். ஒரு குடம் தண்ணீருக்காக அலைந்து திரியும் மக்கள்.
ஹரியானா உத்தரப்பிரதேச அரசுகள் கைவிரித்ததால் டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாடு. அரசியல் செய்யாமல் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் வலியுறுத்தல். டெல்லியில் குடிநீர் பஞ்சத்தை தீர்க்க கோரி உச்சநீதிமன்றத்தை நாடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு. கூடுதல் தண்ணீர் வழங்க ஹரியானா மாநிலத்திற்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல். பாலியல் புகார் வழக்கில் தேடப்பட்டு வந்த முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரச்சுவல் ரேவண்ணா கைது. ஜெர்மனியில் இருந்து நள்ளிரவு பெங்களூரு வந்த பிரச்சுவல் ரேவண்ணாவை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விமான நிலையத்திலேயே வைத்து கைது செய்தனர். இந்தியாவில் கடந்த நிதியாண்டில் கிரெடிட் கார்டு மற்றும் ஆன்லைன் மோசடிகள் 425% அதிகரிப்பு. சுமார் 1500 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கி மோசடிகள் நடந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அதிர்ச்சி தகவல்.